August 18 சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்க்குற இந்த நேரத்தில் நம்ம அதுக்கான விளக்கங்கள் இன்றைக்கி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை மறுபடியும் தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் காலையிலேருந்து எப்படி அந்த அட்வொகேட்ஸ் எல்லாமே வாதிட்டாங்க, என்ன மாதிரி அது போச்சு அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த விளக்கத்தை சொல்வதற்காகவே இந்த நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா எண்ட்ரும் எனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பல பேர்த்தினுடைய யூடியூப் வீடியோஸ் எத்தனையும் நீங்கள் பார்க்கும்போது என்னோட வீடியோ பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னாக்கா நான் முழுமையான விளக்கம் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி அட்வொகேட்ஸ் வந்து வாதிட்டாங்க, எப்படி வந்து அந்த துஷார் மேத்தான் சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் வந்து எப்படி வாதிட்டார், எந்த மாதிரி இந்த கோணம் போகுது, எப்படி முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுற விதமாக தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடியது முழுசாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். விசாரணை எப்படி நடந்தது, யார் யாரெல்லாம் வந்து அட்வொகேட்ஸ் பங்கெடுத்துக்கிட்டாங்க, எப்படி வந்து அந்த விசாரணையுடைய கோணம் வந்து போக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட்டோட பாருங்கள். எந்தெந்த அட்வொகேட்ஸ் வந்து நம்ம மாணவர்கள் சார்பாக வாதிட்டாங்க அப்படின்னாக்கா மொத்தம் 9 அட்வொகேட்ஸ் வந்து இதுக்கு வாதிட்டுருக்கிறாங்க. யாருக்கு? மாணவர்களுக்கு சார்பாக. யாரெல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் அட்வொகேட் வந்து அரவிந்த் தத்தார் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவுடைய சீனியர் கவுன்சில், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வாதிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா 5 செமஸ்டருக்கு மார்க் இருக்குது, ஆனால் செப்டம்பர் 30 எக்ஸாம் நடத்தணும்னு சொல்கிறீங்க. Article 14 வந்து இன்இக்வாலிட்டி, அதை மீறுறீங்க. அதே போல் வந்து August 31 வரைக்கும் வந்து குவாரண்டைனில் இருக்குது, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி நடத்த முடியும், இதெல்லாம் தான் அவர் கேட்டது. ஸோ தொகுத்து நான் சொல்லியிருக்கிறேன். யாரையும் வந்து கன்சல்ட் பண்ணவே இல்லை, குறிப்பாக மகாராஷ்டிராவில் யாருக்கிட்டையுமே கேட்காம எப்படி யூஜிசி அறிவிச்சது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ரெண்டாவது பேசினது வந்து ஒடிசாவுடைய அட்வொகேட் ஜென்ரல், அவர் தான் வந்து பேசினது. எங்கள் ஒடிசாவில் எக்ஸாமினேஷனை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதிட்டார். ரெண்டாவது இந்த அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னா யார் அப்படின்னா ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு லீகல் ஆஃபீஸராக தான் அவர் இருப்பார். அவர் தான் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்கிறது. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லீகல் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொன்னால் சொலிசிட்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுவார். இது போல் அட்வொகேட் ஜென்ரல் வந்து வாதாடுறார். வெஸ்ட் பெங்காலினுடைய காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சார்பாக வாதிடக்கூடிய ஒரு அட்வொகேட், அவர் தான் வந்து ஜெய்தீப் குப்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் என்ன சொல்லி இப்படி கேட்டிருக்கிறார், என்ன மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணி பேசினார் அப்படின்னாக்கா அவர் வந்து இந்த வெஸ்ட் பெங்காலை கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன இன்னொன்று சொன்னார்னா எல்லா செமஸ்டருமே ஈக்குவல் தானே, அதை வந்து கடைசி செமஸ்டர் மட்டும் நீங்கள் ஏன் வந்து சொல்கிறீங்க, அதே போல் எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்த முடியாது, இதுதான் அவர் சொன்னது. இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய அட்வொகேட் ஜென்ரல் யார் அப்படின்னாக்கா கிஷோர் தத்தா, அவர் வந்து வாதாட ஆரம்பிக்கிறார். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதே போல் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அடுத்ததாக வரக்கூடியவர் வந்து யாருன்னா டெல்லியினுடைய சீனியர் கவுன்சில் கேவி விஸ்வநாதன் சொல்லக்கூடிய அட்வொகேட், அவர் வந்து வாதிடுறாரு. அடுத்ததாக மகாராஷ்டிராவுடைய டீச்சர் அசோசியேஷன் சார்பாக மிகிர் தேசாய் அப்படிங்கிறவர் வந்து சீனியர் அட்வொகேட், அவர் வாதிடுறாரு. ஒன் ஆஃப் தி பெட்டிஷனருக்கான சீனியர் அட்வொகேட் யார் அப்படின்னாக்கா மீனாட்சி அரோரா, இவங்க வந்து வாதிடுறாங்க. அடுத்ததாக அட்வொகேட் கிஷோர் லம்பாட் அப்படிங்கிறவர் வாதிடுறாங்க. அடுத்ததாக அலாக் அலோக் ஸ்ரீவாஸ்தவா வாதிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா Article 14 வந்து இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, Article 14னாக்கா இந்திய அரசியலமைப்பில் Article 14 என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு மாதிரியும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இந்த சம வாய்ப்பை வந்து கொடுக்காம பார்சியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவர் வாதிடுறார். அடுத்ததாக அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஹெல்த் இஷ்யூ பற்றி சொல்கிறார். இந்த எக்ஸாமினேஷனை நடத்தக்கூடாதுன்னு இந்த 9 வக்கீல்களும் 9 அட்வொகேட்ஸும் வந்து வாதிடுறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அட்வொகேட்ஸ், அதுக்கு தேவையான அட்வொகேட்ஸ் வந்து வாதிடுறாங்க. அவங்க யார் அப்படின்னாக்கா சீனியர் அட்வொகேட் PS நரசிம்மா அப்படிங்கிறவர் வாதிடுறாரு. எக்ஸாமினேஷன் மஸ்ட், எக்ஸாமினேஷன் தேவை, நான் வந்து யூஜிசி கைட்லைனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சீனியர் அட்வொகேட் வினய் நவாயரா அப்படிங்கிறவர் சென்டருக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது, யூஜிசி கைட்லைனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அடுத்தது துஷார் மேத்தா, இவர் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக பேசக்கூடிய சொலிசிட்டர் ஜென்ரல். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா
சென்டருக்கு தான் அதிக பவர் இருக்குது. அதாவது கான்ஸ்டியூஷன் படி, இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பின்படி 7வது அட்டவணையில் மத்திய அரசுக்கு தான் வந்து அதிக பவர் இருக்குது, அவங்க தான் வந்து இதை செயல்படுத்த முடியும். அதனால் யூஜிசி தான் வந்து சுப்பீரியர், அவங்க தான் வந்து சுப்பீரியர், யூனிவர்சிட்டி சுப்பீரியர் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட ஜட்ஜஸ், அதாவது 3 bench ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீர்ப்பை வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 நாட்களுக்குள்ளார நீங்கள் பண்ணியிருக்கிற எல்லா இதுக்கும் வந்து ரிட்டன் சப்மிஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும், 3 days தீர்ப்பை வந்து நாங்கள் ரிசர்வ் பண்ணுறோம், 22ஆம் தேதியை அனௌன்ஸ் பண்ணுவோம் அல்லது அதுக்கு பின்னாடி கூட அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். அதனால் 22ஆம் தேதியே தீர்ப்பு வருங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் 1 வாரம் கழிச்சு கூட தீர்ப்பு கொடுக்கலாம். ஸோ அதனால் தீர்ப்பு தேதி என்ன வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத உங்கள் ஆர்வம் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ கேன்சல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்து அட்வொகேட்ஸ் அத்தனை பேரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதிட்டுருக்கிற இந்த சமயத்தில், ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணல, நாங்கள் போஸ்ட்போன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கேன்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பை வந்து நீதிபதிகள் நிச்சயமாக சொல்லுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ அதனால் மனம் தளராமல் எல்லா வந்து அட்வொகேட்ஸ் எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் உங்களுக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்லைன்லேயோ அல்லது அந்த ஆஃப்லைன்லேயோ நடத்தணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத வலியுறுத்துறத, ஒருவேளை வந்து 1 மாதம் தள்ளி கூட எக்ஸாமினேஷன் நடத்திக்கலாம் அப்படிங்கிறத கூட போகலாம். ஸோ சில பேர் கேட்குறீங்க, எக்ஸாமினேஷன் நடக்குமா அல்லது ஆன்லைன் எக்ஸாமினேஷனா அல்லது கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை ஒரு வரியிலையோ அல்லது ஒரு வார்த்தையிலையோ என்னால் சொல்லிட முடியாது. ஸோ இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறது இன்னும் முடிவாக தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் வந்து அந்த கோர்ட்டில் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே, இதுக்கும் நமக்கும் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வேறு, நம்ம காலேஜ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வேறு. ஸோ அதனால் அதை இதையும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நடக்குமா நடக்காதாங்கிறது தனியாக வந்து ட்ரையல் பார்க்குறாங்க. அதனுடைய ஜட்ஜு வந்து வேறு, இதில் வந்து அசோக் பூஷன் தலைமையில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வேறு. ஸோ அதனால் இந்த ஒவ்வொரு வழக்குகளுக்கும் தீர்ப்பு மாறுபடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையா, கேன்சல் ஆகுமா ஆகாது அப்படிங்கிறத நம்ம இந்த 1-2 நாட்களே தெரிஞ்சிடும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ரிசல்ட்டை 28ஆம் தேதிக்கு பிறகு தள்ளி போடவே மாட்டாங்க, கண்டிப்பாக 28ஆம் தேதி வரும்னு சொன்னேன். ஸோ அதற்குள்ளார நிச்சயமாக இந்த தீர்ப்பு வெளிவந்துடும். நான் உங்களுக்கு போதுமான விளக்கம் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனால் உங்களுக்கு தேவையான தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனாக்கா என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவினுடைய அனைத்து நோட்டிஃபிகேஷன்ஸும் இம்மீடியட்டாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.